ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் ஒரு 1 வீக்காக எந்த வீடியோவும் போட முடியல. ஸோ அதனால் வெரி சாரி. ஸோ இன்றைக்கி நம்ம திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரேர்ன் ஃப்ரம் கரன்சிஸ் சீரீஸில் இருக்கோம். லாஸ்ட் ஒரு 3-4 எபிசோட்ஸாக வந்து 5 ருபி காயின்ஸ் பற்றி நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் வந்து நம்ம வந்து 5 ருபி காயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நார்மல் 5 ருபி காயின்ஸ் பார்த்துடலாம். இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து 1992 உள்ள காயின், கிட்டத்தட்ட 30 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள காயின். ரொம்ப வெயிட்டாக இருக்குது இந்த காயின், உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது. அண்டு ஃப்ரண்ட் சைடில் வந்து 5 போட்டிருக்கு, பாரத்னு போட்டிருக்கு, அண்ட் 1992 போட்டிருக்கு, அண்ட் பேக் சைடில் வந்து இந்தியாவோட நேஷ்னல் எம்ப்ளம் அண்ட் இந்தியா பாரத்னு போட்டிருக்கு. நல்லா வெயிட்டாக இருக்குது இது. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா 2010. ஸோ 2010 அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ 1992 2010 வரைக்கும் ஒரே மாதிரியான காயின்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 5 ருபீஸ் போட்டிருக்கு, அண்ட் பேக் சைடில் வந்து அதே மாதிரி நேஷ்னல் எம்ப்ளம் இந்தியா பாரத்னு போட்டிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து 2018 உள்ளது, லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம INR அந்த லோகோ, ருப்பியோடைய லோகோ பப்ளிஷ் ஆனதில் அந்த லோகோ இங்கே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி 2018 போட்டிருக்கு, 5 போட்டிருக்கு, பேக் சைடில் வந்து இந்தியாவோடைய நேஷ்னல் எம்ப்ரமும் இந்தியா பாரத்னு போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் 5 ருபி காயின்ஸு. ஸோ 1992 2018 வரைக்கும் உள்ள 5 ருபி காயின்ஸ், நார்மல் ஜென்ரலிக் 5 ருபி காயின்ஸு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பெஷல் எடிஷன் காயின்ஸு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் காயினு. அண்ட் இது வந்து இந்த காயின் பார்த்தாலே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால செஞ்சுருக்காங்க. அண்ட் ஃப்ரெட் சைடில் வந்து இந்தியாவோட நேஷ்னல் எம்ப்ளம் இருக்குது, 5 போருக்கு இந்தியா ருபீஸ்ன்னு போட்டிருக்கு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட லோகோ போட்டிருக்கு. இது வந்து பேசிக்காக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய 200th ஆனிவர்சரி ரிமம்பரன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு இந்தியன் மல்டிநேஷ்னல் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி பேஸ்ட் அவுட் இன் மும்பை. அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 48th ராஜஸ்ட் பேங்க் இன் த வேர்ல்டு, உலகத்தில் உள்ள 48th மிகப்பெரிய பேங்க். அண்ட் வந்து ஃபோர்ப்ஸ் டாப் 500 குளோபல் 500 கம்பெனிஸில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 221st இடத்துல இருக்குது. அண்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்கோட ஷேர் வந்து 23% மார்க்கெட் ஷேர் பை அசட் அண்ட் 25% ஷேர் பை லோன் ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஸோ செகண்ட் வந்து இதுதான் வந்து இந்தியாவில் 5th லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர். ஸோ நம்ம நல்லாவே தெரியும், ரயில்வேஸ்லாம் வந்து இந்தியாவில் 1st ஹையஸ்ட் எம்ப்ளாயரு. அண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவில் 5th லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர், கிட்டத்தட்ட 250,000 எம்ப்ளாயிஸ் வந்து ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்களாம். அண்டு இதோடைய வரலாறு பார்த்திங்கன்னா, இது வந்து பேங்க் ஆஃப் கல்கட்டா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 1806 வயா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா, மேக்கிங் இட் அஸ் த ஓல்டஸ்ட் கமர்ஷியல் பேங்க் இன் இந்தியன் சப் கான்டினென்ட். அதுக்கப்புறமா பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் இன்னும் 2-3 பேங்க்ஸ் வந்து மர்ஜ் ஆகி தே ஃபார்ம் பேங்க் ஆஃப் கல்கட்டா அண்ட் பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ். இந்த 3 பேங்க்குமே மர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறமா வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி 1955 அது பேர் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா 1806, ஓகே, 1806 வந்து பேங்க் ஆஃப் கல்கட்டாவாக ஸ்டார்ட் பண்ணனால, ஸ்டேட் பேங்க்கோட ரூட் அங்கே இருக்கிறனால, இது வந்து 2006 வந்து 200 இயர்ஸ் ஆனனால இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காயினை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய வெயிட் வந்து 6 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கும் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கௌரவமான ஸ்டேட் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலே வந்து ஒரு பெருமையான விஷயமாக மக்கள் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காயின் இருக்குது. இந்த காயின் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான் தெரியல. இது என்ன சொல்கிறாங்கன்னா, பேசிக்காக 2014 ரிலீஸ் பண்ண காயினு, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாரத் போட்டு 5 ருபீஸ் போட்டிருக்கு, பேக் சைடில் வந்து ஒரு லோகோ போட்டிருக்கு. இந்த லோகோ உங்களுக்கு க்ளீனாக தெரியாது, நான் என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோமகாட்டா மேரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, கோமகாட்டா மேரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காயின் வந்து பிராஸ் நிக்கல் பிராஸில் பண்ணியிருக்காங்க, 6 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
கோமகேட்டா மேரு அப்படின்றது ஒரு இன்சிடெண்ட். பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் ஷிப் ஒரு கப்பல் பேர் வந்து கோமகேட்டா மேரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து மக்கள் வந்து கனடாவுக்கு வந்து மைக்ரேட் ஆகணும்னு சொல்லி பார்த்துருக்காங்க. எப்போன்னா April 1914. ஆனால் அவங்களுக்கு வந்து உள்ளே நுழைய அனுமதி இல்லாமல் திரும்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, கனடா உள்ள அனுமதிக்காமல் திரும்ப வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்களாம். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, திரும்ப வந்து கல்கட்டாக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வன்முறை வெடிக்குதாங்க. அது அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 222 people அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இந்த கோமகேட்டா மேரு இந்த கப்பல் வந்து பிரிட்டிஷ் ஹாங்காங், ஷாங்காய், சைனா அப்படின்னு சொல்லி அப்படியே பிரிட்டிஷ் கொலம்பியா, கனடா வரைக்கும் போயிருக்கு. எப்போ போச்சுன்னா April 4, 1914. கிட்டத்தட்ட வந்து 376 பேசஞ்சர்ஸ் வந்து பஞ்சாப்லேருந்து பிரிட்டிஷ் இந்தியா, அப்போ உள்ள பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து அவங்க போயிருக்காங்க. இதில் 337 வந்து சீக் பீப்புளும், 27 முஸ்லீம்ஸும், 12 இந்துஸ் போயிருக்காங்க. ஆல் பஞ்சாபிஸ். இதில் வந்து இந்த 376 பேசஞ்சர்ஸில் வந்து ஒன்லி 24 permitted டு கனடா, வெறும் 24 மட்டும் கனடாக்குள்ளே நுழைய அனுமதிச்சிருக்காங்க. மீதி உள்ள 352 வந்து அவங்க கனடாக்கு அனுமதிக்கிற. அப்புறம் தேவர் ஃபோர்ஸ் டு லீவ் கனடா, கனடாவிலேருந்து திரும்ப அவங்க கிளம்பி வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அது பெரிய வன்முறை வெடித்து 22 இறந்துருக்காங்களாம். ஸோ இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததே வந்து எனக்கு தெரியல. இந்த காயின் நான் பற்றி ஆராயும் போதுலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இதுக்காக கோமகேட்டா மேரு. ஸோ அது வந்து 1914 நடந்தனால, அது நடந்து 100 ஆனதுனால அதனை குறிக்கும் வகையில் இந்த வந்து நம்மளுடைய 5 rupee காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காயின். ஸோ இந்த காயின் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இந்தியாவுடைய எம்ப்ளம் இருக்குது, இந்தியா பாரத்னு போட்டிருக்கு, அண்ட் 5 rupees போட்டிருக்கு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லோகோ இருக்குது. இது உங்களுக்கு படிக்க முடியும்னு நினைக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மின்ட் அப்படின்றாங்க. ஸோ கொல்கத்தா மின்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயின் வந்து உங்களுக்கு வந்து நிக்கில் பிராஸில் இருக்குது, 6 grams இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொல்கத்தா மின்ட் அப்படின்னு ஆரம்பித்து 60 குறிக்கிறதுக்காக 2012 இந்த காயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொல்கத்தா மின்ட் அப்படின்றது 1952 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேசிக்காக என்னென்னா, அலிப்பூர் மின்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, வாஸ் ஓப்பன்ட் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் 19th March 1952. ஸோ 1952 ஆரம்பித்து 60 வந்து 2012 முடிந்தனால அதை குறிக்கிற வகையில் இந்த காயினை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்படி ஒரு நிறுவனம் இருந்ததே வந்து எனக்கு தெரியல. ஸோ இவங்க பேசிக்காக என்னென்னா, காயினேஜ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடல்ஸ், ஓகே மெடல்ஸ், கோப்பைகள், பேட்ஜஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கள் மின்ட், அது மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஒர்க்குக்கும் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த அலிப்பூர் மின்ட் வந்து மர்ஜ் அஸ் கார்பரேஷன் அண்ட் ஃபுல்லி கவர்மெண்ட் பாடியாக வந்து 2008 ஆச்சு. ஸோ இட் இஸ் எ செமி கவர்மெண்ட் அண்ட் செமி ப்ரைவேட் செக்டர் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இது வந்து 2012 வந்து 60 ஆனதால் அதை குறிப்பிடும் வகையில் இந்த ஒரு 5 rupee காயின்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு 6 5 rupee காயின்ஸ் பார்த்தோம். அதில் வந்து ஜென்ரலிக்காக உள்ள ஒரு 3 காயின்ஸும், ஸ்டேட் பேங்க் பற்றியும், அண்டு கொல்கத்தா மின்ட் பற்றியும், கோமகேட்டா மேரு பற்றியும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 5 rupee காயின்ஸ் மூலமாக நம்மளுடைய புதிய விஷயங்கள் நிறைய நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் லேர்ன் ஃப்ரம் கரன்சிஸ் காயின் சீரிஸ் மூலமாக நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.